வணக்கம், வெல்கம் டு சுவை தெரு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சுவையான நாட்டுக்கோழி குழம்பு. எப்படி செய்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க, இது எப்படி செய்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லி, 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு கசகசா, 1 சின்ன பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 6 காஞ்ச மிளகாய், 1 கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லோ ஹீட்லேயே வச்சு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துனா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். 200 கிராம் சின்ன வெங்காயம், 8 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கிறேன். 1 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதை நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அளவு துருண தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 பிரிஞ்சி இலை, 1 அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். 1/2 கிலோ நாட்டுக்கோழி கறியை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா லோ ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு 4-5 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம புடி நறுக்கின கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான நாட்டுக்கோழி குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை இது எல்லாத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியுடன் சந்திக்கிறேன். சுவைத்திருங்கள்.